இன்னைக்கு கலகலப்பா ஒரு விருந்து காத்துன்னு இருக்குது. நாங்களும் மசாலா எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், நீங்களும் வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. நாங்க எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் சமைங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாக்கா புருஷங்கிட்ட சண்டை கொடுக்காதீங்க, இருக்கிறது போட்டு. மீனவர்களுக்கு வித்தியாசமான பொருள் எல்லாம் ஒரு ரெண்டு பொருள் இந்த தோட்டத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல முதல் பொருள் வந்து நம்ம வழக்கமா எலுமிச்சம்பழம் சேர்ப்போம், இதுல சேர்க்க மாட்டோம் சொல்லியிருப்போம். சாத்துக்குடி காய், ஆமா அது புளிப்பு இருக்கும்னா சார் அதிகமா இருக்கும், புளிப்பு இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். 100%-ல் 10% இனிப்பு இருக்கும். ரொம்ப அரிதான ஒரு பொருள் ஒன்று போய் பார்க்க போறோம்னா உங்களுக்கே சஸ்பென்ஸ் ஆகிட்டு போறேன். ரெண்டாவது ஒரு அரிதான பொருள் சொன்னா அதுதான் லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் அதான் லெமன் வாசம் தான் வருது. இது வந்து நம்ம டீல போட்டு குடிக்கிறது. எலுமிச்சம்பழம் புளிஞ்சு டீ குடிச்சோம்னா எலுமிச்சம்பழம் வந்து சிட்ரிக் ஆசிட், ஆனா இதுல வந்து அதோட ஆசிட்ல இருக்கு, ஆசிட் கிடையாது. ஆசிட் இல்லாம அந்த லெமனோட வாசனை அது வந்து இந்த இலையில கிடைக்கணும். அதனால தான் இது லெமன் கிராஸ்னு சொல்லிருக்காங்கண்ணா. என்னச்சாங்க வேற மீன் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? எந்த மீன் வாங்கினாலும் சரிண்ணா, வறுவல் அதாவது வித்தியாசமான முறையில வறுவல் செய்யணும் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியம். மீன் எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்லண்ணா, ஆனா இந்த மாதிரி துண்டு மீனா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும், மசாலா நல்லா இறங்கும். இஞ்சி அரைச்சு வச்சது, பூண்டு அரைச்சு வச்சது, சீரகத்தூள், கல்லுப்பு, சின்ன வெங்காயம், மிளகுத்தூள், சாத்துக்குடி, இது கற்பூரவல்லி, லெமன் கிராஸ்னா. நான் இந்த லெமன் கிராஸ் எதுக்கு பயன்படுத்துறேன்னா சீக்கிரமா ஜீரணமாகும், செமிக்கிறதுக்கு வந்து உகந்தது வந்து இந்த லெமன் கிராஸ்னா. லெமன் கிராஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல எலும்பு சம்பளம் வாங்கி அதோட தோலை மட்டும் எடுத்து நல்ல வெயில காய வச்சு தூள் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். கருவேப்பிலண்ணா, மல்லி, புதினா, காஷ்மீரி மிளகாத்தூள், தமிழ்நாட்டு மஞ்சத்தூள், விவசாயம் பச்சை மிளகா, கடலை எண்ணெய், 300 கிராம் சின்ன வெங்காயம். முக்கியமா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னா, பெரிய வெங்காயம் பயன்படுத்தணும்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. ஒரு கைப்பிடி அளவு இருந்தா போதும்ண்ணா வாசனைக்கு. புதினாண்ணா இப்ப மல்லித்தலை எவ்வளவு சேர்க்கிறோமோ அதுல பாதி மடங்கு. இந்த மாதிரி காம்பு இல்லாமனா வெறும் இலையா தான் நம்ம பயன்படுத்தணும் அரைக்கிறதுக்கு. 12 பச்சை மிளகாண்ணா காரத்துக்கு. அடுத்தது இதுவும் காரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம்ண்ணா. லெமன் கிராஸ்ண்ணா, கல்லுப்புங்கண்ணா, இந்த மசாலா எல்லாமே அரைச்சு எடுத்துக்கலாம்ண்ணா. வைக்கும் போது தண்ணி சேர்க்க கூடாதுண்ணா. காரணம் என்னன்னா சின்ன வெங்காயத்துல தண்ணி வரும். இப்ப நம்ம மீனுக்கு மசாலா போடும்போது ரொம்ப தண்ணி ஆயிரும். அரைக்கிறவங்க தண்ணி சேர்க்கறாங்க அப்படின்னா இந்த அரைச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்துறாங்க பாருங்க, அதையும் கழுவி ஊத்துவாங்க. அந்த மாதிரி ரெண்டு முறைப்படியும் தண்ணி சேர்க்க கூடாது. பஞ்சரம் மீனுக்கு மஞ்சத்தூள் சேகரணை, இது மட்டும் தான் முள்ளு உங்களுக்கு. எலும்பு இது தனியா வரக்கூடியது வந்துடும், இது தனியா வந்துடும். நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இப்படி தூக்கிட்டு வந்துடும், இந்த மாதிரி வந்துடும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வரக்கூடாது. மீன் மேல தண்ணி படக்கூடாது, அதாவது தண்ணினா இப்படி போர்ஸா படக்கூடாது. இந்த மாதிரி தாராளமா தண்ணி ஊத்தி ஒரு மீன் எடுத்து இப்படி வச்சு இந்த மாதிரி கழுவினா, அதாவது இந்த மாதிரி நடுமுள் உள்ள எல்லா மீனுமே இந்த மாதிரி நல்லா கை விட்டு இந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் சும்மா அப்படி முக்கி அவ்வளோதாண்ணா. இப்போ நிறைய மீன் பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும் பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு கலப்பினோம்னா இது தனியாக உடஞ்சி வந்துடும். அஞ்சரை மட்டும் பொறுமையாக போனோம்னு சொல்கிறேன். நடுமுள் உள்ள எல்லா மீனுமே நம்ம வித்தியாசமாக போட்டு அரைச்ச மசாலாண்ணா. சட்னி மசாலா சென்றாய் சொன்ன மாதிரி அந்த பச்சை மசாலா, தரமான முறையில் தயாரிக்கப்பட்ட பச்சை மசாலா. மசாலா பச்சை மசாலா பூண்டு வந்து ஒரு ஸ்பூன்ண்ணா, ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கீங்க, சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நைஸா அரைச்ச இஞ்சி ஒரு ஸ்பூன்ண்ணா, பூண்டு ஒரு ஸ்பூனு, இஞ்சி ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள்ண்ணா கால் ஸ்பூன் சேர்த்தா போதுண்ணா, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதுங்கண்ணா. இந்த மசாலா வந்து ரொம்ப பச்சையா இருக்கு இல்லையா. இப்ப வாசனை கொடுக்கக்கூடியது ஜீரகத்தூள், 1.5 ஸ்பூன் சேர்க்கறேண்ணா. மிளகுத்தூள், மிளகுத்தூள்ண்ணா, அதுக்காக மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்கறேண்ணா. முக்கியமான ஐட்டம் சொல்றது விடியாண்ணா, வித்தியாசமான ஐட்டம் சேர்க்கலாம். 10% புளிப்பு இருக்கணும், 10% இனிப்பு இருக்கும். கடலை ஊத்திருக்கோம் வேணாமா? அதான் எடுத்து வச்சிருப்பாங்க.
நிறைய பசங்கனா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் இந்த வாரத்தில் அம்மா நம்மளுக்கு எதுனா வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. இப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் வீட்டை ரெஸ்ட் எடுக்கலாம்னு அவங்க நினச்சிருப்பாங்க. லேசாக தூக்கிட்டா உள்ள என்ன ஓடி உள்ள என்ன ஓடுங்க இந்த மாதிரி அடுத்த மீன் மேலே கடையை தான் விற்கணும். எடுத்துடலாமா? எடுத்துடலாங்கண்ணா. இந்த நடுவில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஓரம் உள்ளதெல்லாம் நடுவில் தள்ளிடலாம்ண்ணா. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் வஞ்சர மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுண்ணா. எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பார்த்துடலாண்ணா. டேஸ்ட் ஐயா தான் மீன் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதான் இந்த இடத்துல வஞ்சர மீன் கிடைக்கிறது மேட்டூர் டேம்ல வஞ்சர மீன் கிடைக்கிறது பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். நாலு பாகம்ண்ணா. நல்லா பாகம். போட்டுருக்காரு ஒரு மீன் நாலு பகுதி இருக்கு. நாலுல மூணு பகுதி மூணா பிரிச்சு மூணு சுவை. இது என்னென்ன சுவைன்னு சொல்லிட்டு ஐயாவே சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். சென்ட்ரன் குடுக்குறீங்க மூணு விதமா சாப்பிட்டீங்க இல்லையா? செம்மையா இருக்குண்ணா. வேற லெவலில் இருந்தது. இந்த சண்டேவே வெறும் மசாலா போட்டு அரைச்சிட்டு வந்து கொடுத்தோம்ல அதுவே ஓவர் டேஸ்ட். இதுல அது மட்டும் இல்லாம இந்த சாத்துக்கொடி ஒன்று போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட். இப்ப இந்த தூள் கொடி வச்சு கொடுத்தாரு பாரு அது செம்ம டேஸ்ட். இதெல்லாம் கோகோ வந்து நல்லா ஈஸியா சாப்பிடுவாருண்ணா. ஏன்னா இவ்வளவுதான் முள்ளே இருக்கும். அப்ப என்னன்னா கொக்கோ மாதிரி குழந்தைகளும் ஈஸியா சாப்பிடலாம் வஞ்சர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறா? செம்மையா வந்துச்சு. வஞ்சர மீன் சொல்ல வேணாம் வேற லெவல். இதுல போட்டுக்க மசாலா இல்லைன்னா நம்ம விலை கம்மியான மத்தி மீன்ல இருந்து எந்த மீனுக்கு வேணாலும் நம்ம மசாலா போட்டு சாப்பிடலாம். வஞ்சர மீன் வறுவல் செம்மையா பண்ணியாச்சு. வீட்டுல திருப்தியா குழந்தைங்க ஃபேமிலியோட உட்காந்து சௌகரியமா வறுத்து சாப்பிடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சுவையா சமைக்கணும் அதெல்லாம் ருசிக்கணும்னு கத்துக்கணும்னு நினைச்சா எங்க கேகே பூ டிராவல்ஸ் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.